Hi friends, welcome to tutorjoss.com. இன்னைக்கு நம்ம Photoshop CS6 ல ஒரு இமேஜ்க்கு எப்படி ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க என்ன இமேஜ்க்கு எஃபெக்ட் கொடுக்கணுமோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஓபன் பண்றதுக்கு ஃபைல் ஓபன் ஆர் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் உங்கள் விண்டோவுக்கு வந்துடும். இமேஜ் லேயரை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணால் தான் உங்களால் இதுக்கு மேலே எல்லா சேஞ்சஸுமே அப்ளை பண்ண முடியும். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு அண்ட் உங்கள் லேயருக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு கிளிக் ஓகே. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதில் சேஞ்சஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இமேஜோட ஒரிஜினல் கலர் டார்க்காக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு லேயரில் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் சேச்சுரேஷனை -17 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது உங்கள் இமேஜோட ஒரிஜினல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் நம்ம இந்த இமேஜ் கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் இல்லையா, அது நல்லா எஃபெக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போது இங்கே ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணணும். நியூ லேயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேயர், நியூ லேயர் ஆர் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு லேயர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம கிரேடியன் கலர் அப்ளை பண்ண போகிறோம். கிரேடியன் கலர் அப்படிங்கிறது என்னென்னா மெனி கலர்ஸ் கம்பைன் ஆகியிருக்கிறது தான் கிரேடியன் கலர். கிரேடியன் கலரில் டிஃபால்ட்டாக நிறைய கலர்ஸ் இருக்கும், அதை நம்ம ரெயின்போ கலர் செலக்ட் பண்ண போகிறோம். இது கிரேடியன்ட் எடிட்டர், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். அதில் ரெயின்போ கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் ஓகே. இப்போ இங்கே வந்துருச்சு. நம்ம இந்த கிரேடியன் கலரை 5 டைப்ஸில் அப்ளை பண்ணலாம். லீனியா, ரேடியல், ஆங்கிள், ரிஃப்ளெக்டர் அண்ட் டைமண்ட். ஒவ்வொரு டைப் நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதில் லீனியர் எடுத்துக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப் டு பாட்டம் அப்ளை பண்ணிங்க, ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். பட் பேக்ரவுண்டில் இருந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடுச்சு. அந்த இமேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரேடியன் கலர் அப்ளை பண்ண லேயரோட மோடை நார்மலில் இருக்குது, அதை நம்ம சாஃப்ட் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணதோட கலர் வந்து டிஃபர் ஆகும். அதில் நம்ம சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது உங்கள் இமேஜில் நம்ம கொடுத்த அந்த கிரேடியன் கலர் வந்து அப்ளை ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நிறைய டைம்ஸ் இங்கே நம்ம ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் இமேஜ்க்கு ஒரு ரெயின்போ எஃபெக்ட் வந்துருச்சு. நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் இதில் கொடுத்துட்டு அந்த எஃபெக்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபோட்டோஷாப் CS6 ஒரு இமேஜ்க்கு எப்படி ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட். இதை நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல், நார்மலாக சேவ் அண்ட் எந்த டெஸ்டினேஷனில் நீங்கள் சேவ் பண்ணுமோ அங்கே போய்ட்டு உங்களோட ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஃபைலை நிறைய ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம். ஆர்டினரி PSD ஃபைலாக சேவ் பண்ணலாம், ஆர் JPEG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம், ஆர் ஜிஃபாவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இதை JPEG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் சேவ் அண்ட் ஓகே. இப்போ உங்களோட இந்த டாக்குமெண்ட் ஒரு இமேஜாக நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இதுதான் ஒரு ரெயின்போ எஃபெக்ட் ஒரு இமேஜ்க்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.